வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில புது ஐட்டம் எல்லாம் பார்க்க போறோம். ரொம்பவே புதுசா அழகழகா நிறைய பொருட்கள் தினமுமே விளக்கு கடைக்கு வந்த வண்ணம் இருக்கு. அதுல ஒரு சில பொருட்கள் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். மாண்டம்மா அழகா வந்திருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். பஞ்சமுக விநாயகர் ரொம்பவே வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதை விக்கிரகம் வடிவில் நம்மளுடைய விளக்கு கடையில் சின்ன அளவுகளில் கிடைக்கிது அப்படின்னாலும் இப்போது வால் ஹேங்கிங்கில் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச்சு டயால ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்ல ஹெவியும் கூட, பார்க்குற எல்லாருக்குமே இது பிடிக்குது. வந்த உடனே என்ட்ரன்ஸில் எனக்கு அதை இங்கே கீழே விக்கிரகம்லாம் வைக்க இடம் இல்லை அப்படின்றவங்க தான் இந்த மாதிரி விநாயகர் வால் ஹேங்கிங்கில் வாங்கி அழகாக மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ட்ரெண்டியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்தையே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக காட்டுறதுக்கும் உங்களுக்கு இந்த விநாயகர் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு. இதை வந்து பார்சல் பிரிக்கும்போது பார்த்தவங்களையே 2 எடுத்தாங்க. கிஃப்ட்டுக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒன்றுன்னு எடுத்தாங்க. இன்னும் ஒரு 3 பீஸ் தான் நம்மளுடைய விளக்கு கடையில் இப்போது அவைலபிளில் இருக்குது. நீங்கள் வேணும்னா இமிடியேட்டாக புக் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட் ரொம்ப கம்மி தான். ஹைட்டு கிட்டத்தட்ட 10 to 11 இன்ச்சுக்கு மேலேயே வருது. ரொம்ப அழகாக இருக்குது. அதோடய பீடத்துலேருந்து அவர் நிற்கிற போஸ்லேருந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்யப்பட்ட நேச்சுரலான கிருஷ்ணர். ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி சிவன் முகம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை நம்மளோட ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அதில் இப்போ இன்னொரு முகமும் வந்திருக்கு அழகாக. வந்து சிவன் முகம் நாகாபரணம், 5 தலை நாகம் கொடை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு முகமும், பின்னாடி திருவாச்சி மாதிரி ஒரு இது கொடுத்து அதில் ஒரு முகமும் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய பேர் வெப்சைட்லேயுமே நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி இதை வாங்கிக்கிறாங்க. அந்த நாகபீடம் மேலேயே சிவனோட முகம் இருக்கிறதுனால இது பார்க்க ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. இப்போது குட்டியாக வந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி, நான் கை வச்சுருக்கேன், உங்களுக்கு அளவு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு 3.5 இன்ச்சு தான். இவ்வளோ அழகாக லக்ஷ்மி வந்து இந்த சைஸில் வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. இதோட அந்த ஃப்ளவர் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. தாமரை மடல் அவ்வளோ அழகாக, அந்த மொட்டு கூட நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாடலில் விநாயகருமே வந்திருக்காரு. இது ரொம்ப அழகாக இருக்கிறதுனால உடனே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த லக்ஷ்மி விக்கிரகத்தை உடனே உங்களுக்கு காட்டுறேன். யாழி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அப்படின்னா கூட ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, ரீஸ்டாக் ஆகிருக்கு. ஸோ அதை உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோலேயே காமிச்சிட்டேன். ரொம்ப அழகாக 9 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய யாழி ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒரு சாமி வச்சுட்டோ அல்லது டெக்கரேட்டிவ்க்காகவோ இந்த யாழி வச்சு அழகாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம். கோவிலில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய விளக்கு கடைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய லோட்டஸ் பீடத்தில் நிற்கக்கூடிய பெருமாள். ரொம்ப அழகாக அலங்காரமாக இருக்கக்கூடிய பெருமாள். கிட்டத்தட்ட 12 இன்ச்சு இவரோட உயரம். சங்கு சக்கரத்தோட ரொம்ப அழகாக பெருமாள் வந்து காட்சி தர்றாரு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெருமாள் அப்படியே தனியாக வந்திருந்தார். பார்த்த உடனே எடுத்துட்டாங்க. வந்ததே 3 பீஸ் தான், அதாவது சாம்பிளுக்காக 3 அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அதில் பீட், அதாவது திருவாச்சி பீடம் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய பெருமாள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 15 இன்ச்சு இவரோட உயரம். ரொம்ப அழகாக கம்பீரமாக பின்னாடி திருவாச்சி எல்லாம் வச்சு அந்த பெருமாள் சர்வ அலங்காரத்தோட காசுமாலை அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெருமாள். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது கிட்டத்தட்ட 24 இன்ச்சுக்கிட்ட, அதாவது 24 இன்ச்சுக்கிட்ட இருக்கக்கூடிய மயில் விளக்கு. ஒரு பெரிய தூண் மேலே மயில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது முன்னாடி ஒரு விளக்கு, அதுக்கு கீழே பெல்லு. ரொம்ப அழகாக அந்த பீடம் எல்லாமே அழகு. இது வந்து டெக்கரேட்டிவ்க்காகவே செய்யப்பட்ட மயில். ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி நம்மளுடைய விளக்கு கடையில் இருந்தது. இந்த சைஸ் வந்து வர்றது ரொம்ப ரேரு தான், இப்போது வந்திருக்கு. அது மாதிரி அடுத்ததாக பார்க்குறது ரொம்ப புத்தம் புதுசாக வந்திருக்கக்கூடிய மயில். இவ்வளோ அழகாக இதோட தோகையை வந்து நம்ம செய்ய முடியுமா பித்தளையில் அப்படின்னு நம்ம வியக்கிற அளவுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அப்படியே அது வந்து மேலே ஒரு பெரிய தூண் மேலே நின்று
அந்த தொகை அப்படியே கீழே போட்டிருக்கு, பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக நேச்சுரலாக செய்யப்பட்ட மயில். மயில் நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்ம கடையில் வந்து நிறைய மயில் மட்டுமே வாங்கி டெக்கரேட்காக வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மயில் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக பெரிய தூணில் இருக்கக்கூடிய மயில். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக அந்தந்த கேட்டகரியிலேயே நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அல்லது பேர் வச்சு மேலே சர்ச் கொடுத்தீங்கனாலே அதோட அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டும். ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதிலேயே புக் பண்ணிக்கலாம். அதுலேயே அதோடய ஹைட்டு வெயிட்டு டீட்டெயில் எல்லாமே இருக்கும். புது ப்ராடக்டை இமிடியேட்டாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.